இன்னைக்கு சூப்பரா ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு, அப்புறம் கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக 2 டீஸ்பூன் போல் நெய்யும் அதே அளவுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன் குக்கரில். இந்த குக்கரில் இருக்கிற நெய் சூடு வந்தோடனே அதில் பட்டை, அந்த ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பிரியாணிக்கு வாசம் கொடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சூடு வரட்டும். அந்த மசாலாலாம் வந்து சூடானதுக்கு அப்புறமா நான் இதில் வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தடவை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் அதுலேயே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க தான் போகிறோம். இது சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு இது வேகிற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்போ இது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது தக்காளி நல்லா கலந்து வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு, நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை நான் சேர்த்துக்கிறேன். இந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிக்கலாம். நான் மஷ்ரூம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். அதுவும் சுருங்கிருச்சு, வெந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் வந்து கையில் எடுத்து வச்சுருக்க இந்த மின்ட் லீவ்ஸ், அப்புறம் வந்து கொத்தமல்லி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்ததுக்கப்புறமா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தயிர் சேர்க்குறேன். இது தயிர் இதுக்கு தேவையான அளவுக்கு புளிப்பும் இது மசிஞ்சு போகிறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கும். ஸோ நல்ல சிம்மில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு தயிர் இந்த இது கூட நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்க்குறேன். காரம் நான் கம்மியாக போடுறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து பிரியாணி மசாலா போடுறேன். கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதை போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு வந்து கவனமாக போடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்க்க வேண்டாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் போல தான் உப்பு சேர்க்குறேன். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கேன். பார்த்துட்டு பிறகு போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சுட்டு தண்ணியெல்லாம் சேர்க்காம இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து அது நல்லா கலந்துருச்சு. கீழெலாம் அடிப்பிடிக்காத மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துட்டு இது கூட கலந்துட்டு ஓரளவு கொதிக்க விட்டுருங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற அரிசி எடுத்து இதில் கலக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப கலக்கி விடாதீங்க, அரிசி உடஞ்சிரும். ஸோ தண்ணி மூழ்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போ அரிசி கலந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி லெமனை எடுத்துட்டு சின்ன லெமனாக எடுத்துட்டு நான் லைட்டாக புழிஞ்சு விடுறேன். இது நல்லா டேஸ்ட் ஆட் பண்ணும். உப்பு மட்டும் பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு நார்மல் ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 1 விசிலும் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.